இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கல, அத போய் டிஸ்டர்ப பண்ணிட்டு போடா. டேய் இல்லமா, நீ போல இறறா மேல. வணக்கம், இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் தக்ஸ் என்கிற குமரி மாவட்டத்தின் தக்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது இந்த படத்துக்கு. சுவாதந்திரியம் அர்த்தராத்திரியில் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். லிஜோ ஜோஸ் வந்து அதுக்கான ப்ரொடியூசர், அவருடைய அசிஸ்டன்ட் தான் அந்த படத்துடைய டேரக்டர்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம். படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நாள் முடிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக தக்ஸ் வந்து ஒரு ரீமேக் படம் அப்படிங்கிறது. தமிழில் நல்லாயிருந்தா, மலையாளம் நல்லாயிருந்தா, எந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு, எது எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸோ கேட்டிங்கனாலும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல முடியும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட ஒரு டேரக்ட் தமிழ் படமாக இதை நான் அப்ரோச் பண்ணேன். அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேற்கொண்டு வேறு சண்டே நாளைக்கு, அதனால் வந்து இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது கூட சண்டே வந்துருக்கலாம், அதனால் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இனிமேல் அடுத்த வாரம் தான் வீரசிம்மா ரெட்டி வந்து ஓடிடியில் வந்துச்சு இல்லை. ஸோ நம்மளுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை எப்படியாவது ஓடிடியில் பார்த்து வர வாரத்தில் அதோடைய ரிவ்யூ போட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய பிளான் இருக்குது. அந்த கோகைன் பியர் வந்து ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸோ அப்படியே பார்த்துணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஆசை இருக்குது. ஆனால் நம்ம ஆசைப்பட்டலாம் நடக்குமா அப்படின்னு தெரியல, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதே நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தக்ஸ் படத்துடைய ஓப்பனிங்லே ஒரு நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன ஜெயில் தான், ஹீரோ ஹிருது ஹரோனோட என்ட்ரி. அவர் கொள்ளடிச்சிட்டாரு, காசு கொள்ளடிச்சிட்டாரு, பத்திரம்லாம் திருடிட்டார், ஒரு பெரிய புள்ளிக்கிட்ட வேலை செஞ்சவர், அவர் ஒரு கொலையும் பண்ணாருன்ற மாதிரி அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் பேக்கில் வாய்ஸ் ஓவரில் வருது. ஸோ அவருடைய தண்டனை காலத்தை ஆரம்பிக்கிறதுக்காக அவர் அந்த ஜெயிலுக்குள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய சக கைதிகள் இருக்கு, அதாவது அவருடைய செல்லில் இருக்கிற சக கைதிகளான பாபி சிம்மா, கல்கி, முனிஷ்காந்த் உள்ளிட்ட ஆட்களை எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது நம்ம இங்கேயும் தப்பிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஒரு பிட்டை போகிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஓகே நம்ம தப்பிக்கலாமா பிளான் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான தடைகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்களா இல்லையா, நம்ம ஹீரோவுடைய கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, இறந்த காலம் என்ன, எதிர்காலம் என்ன, இதெல்லாம் தான் இந்த படம். ஹீரோ ஹிருது ஹாரோன் சுத்தமாக ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரியே தெரியவே இல்லை. அந்த கேரக்டருக்கு ரொம்ப சரியாகவே அவர் இருக்கார். என்ன அவருடைய ஃபேஸில் இருக்கிற அந்த நடிப்புக்கு கண் கரெக்டாக வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது. அந்த கண்ணில் வந்து இன்னும் அந்த நடிப்பு வரல, பட் போக போக அவர் வந்துடும் என்று நம்புவோமாக. பட் கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான நடிகராகவே தெரிகிறாரு. பாபி சிம்மா லீடாக ஹீரோவாக நடிக்கிறத விட இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நடிப்பை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தோணுதாங்கிறது தெரியல. ஹீரோவுக்கு நல்லது பண்ணுற ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு மாதிரி அவர் ஒரு டான் மாதிரி, சின்ன டான் மாதிரியான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் அவர் நாடி நரம்பு துடி துடிக்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த், கல்கி, ஆர்கே, சுரேஷ், அப்பனி, சரத் அந்த ட்வின்ஸ் கேரக்டர்ஸ் நடிச்சிருவாங்க, எல்லாருமே கன்வின்சிங்காகவே இருக்காங்க. பிரியேஷ் குருசாமியோடைய சினிமாடகிராஃபி இந்த படத்துடைய முக்கியமான ஹைலைட். ஓவராலாக ஒரு கிளாஸான ஃபீல் இந்த சினிமாடகிராஃபினால இந்த படத்துக்கு வந்துருது. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் ரொம்ப எஸ்தெட்டிக்காக ஷூட் பண்ணிக்கிறார். முக்கியமாக ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சாம்சேஸோடைய பின்னணி செய்யும் படத்துக்கு இன்னொரு ஹைலைட். இந்த ஆக்ஷன் த்ரில்லருக்கான மூட த்ரூ அவுட் அவர் பின்னணி செயலே ஹோல்ட் பண்ணுறாரு. படத்துடைய ஸ்டன் கொரியோகிராஃபி யாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப சாரி, என்னதான் கொஞ்சம் சினிமா தரமாக இருந்தாலுமே கூட ஸ்டன் கொரியோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிரிசன் பிரேக் அப்படிங்கிற கான்செப்டில் தமிழில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன். இந்த ஜானரில் மற்ற மொழி படங்களை, வேறு வேறு உலக படங்களை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் சீன்லேயே கதைக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோடைய நோக்கம் என்னங்கிறதையும் உடனடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அப்படி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு போயிட்டு வந்தாலுமே கூட பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் சீம்லெஸ்ஸாக தான் கதையை கொண்டு போயிருக்காங்க இயக்குனர் பிருந்தா. காமெடிக்குன்னு கூட தனியாக ட்ராக்லாம் எதுவும் இல்லாமல் கூட இருக்கிற முனிஷ்காந்த், கல்கி கேரக்டர்ஸை வச்சு அந்த பாக்ஸையும் டிக் அடிச்சிருக்காங்க. அந்த காமெடி எல்லாமே எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனாலுமே கூட அதை ஒரு காரணமாக எக்ஸ்கியூஸாக வச்சு டீவேஷன் பண்ணாமல் இருந்தது பெரிய ஆறுதலாகவே இருந்துச்சு. அண்ட் கதையில் லீட் கேரக்டருக்கான தடைகள் அப்படின்னு சிலதெல்லாம் வரும் இல்லையா, அதுவுமே கூட இந்த காமெடிக்கான கமெண்ட் மாதிரி தான். ஒட்டுமொத்தமாக எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி கன்வின்சிங்காக இருக்குது. ஒரு கேரக்டர் ஜாமீன் கிடச்சி போகும்போது நின்று ஃபீல் பண்ணுற ஒரு சீன், இவங்களுடைய எஸ்கேப் பிளானுக்கான ஐடியா, கிளைமேக்ஸ் சேஸ்னு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் இன்னும் சில விஷயங்களும் சேர்த்துக்கலாம். டெக்னிக்கலி ஸ்லீக்காக இருக்குது, கையில் இருக்கிற கதையை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, பெருசாக அந்த ஜானரை டைலூட் பண்ணாமல் தான் கொண்டு போயிருக்காங்க. இப்படி எல்லாமே இருந்துமே கூட ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் என்ன மாதிரி உங்களுக்கு வந்துருந்ததுன்னா, அதுக்கான காரணங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சிலது இருக்குது. முதல்ல கேரக்டர்ஸ் டிஃபைன் ஆகிற விதம், எல்லாருமே தப்பு பண்ணி தான் ஜெயிலுக்குள்ளே வருவாங்க. ஆனால் ஹீரோவோ ஹீரோவோ சார்ந்தவங்களோ ஒன்று தெரியாமல் தப்பு பண்ணி மாட்டியிருப்பாங்க, இல்லை நல்லதுக்காக தப்பு பண்ணி இருப்பாங்கன்ற ரெண்டு கேட்டகரியில் தான் வருவாங்க. பழங்கால தமிழ் சினிமாவில் இதுதான் லாஜிக். இதே லாஜிக் தான் இந்த படத்தையும் சொல்லப்படுதுங்கிறனால புதுசாக எதுவுமே ஃபீல் ஆகலை. அதனால் ஹீரோ உட்பட எந்த கேரக்டர்ஸோடையுமே நமக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஹீரோவுக்கான ஃப்ளாஷ்பேக்குமே கூட ரொம்ப சம்பிரதாயமான ஒன்றா இருக்கே தவிர அதில் புதுசாக ஷாக்கிங்காக பரபரப்பாக ஒன்றுமே கிடையாது. அவர் ஏன் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான காரணமும் நம்மளுக்கு ஒழுங்காக சொல்லப்படவே இல்லையா. அதனால் அந்த லவ்வில் எந்த கஷ்டம் வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபீலில் தான் நம்ம படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதனாலேயே வாய் பேச முடியாத லவ்வராக வர அனஸ்வரா ராஜனுடைய கேரக்டர் எந்த வித இம்பாக்டும் க்ரியேட்டே பண்ணல. அப்பப்போ அவங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து இன்டர்கெட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பட் அது அவங்களும் இருக்காங்க இந்த படத்தில் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்குன்னு யாருமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் அவள் வந்தா. இதே இடையிலாக ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு திரும்ப திரும்ப ஹீரோ வந்து அவரோட ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறது சொல்லிகிட்டே இருக்காரு.
இது அவரோட ரிலேஷன்ஷிப்பை கன்வே பண்ணுதோ இல்லையோ, ரைட்டர்ஸுக்கு இந்த கேரக்டர்ஸ் டிப்த்து கொடுக்க தெரியலங்கிறத நல்லாவே கன்வே பண்ணுது. டிப்பிக்கலான கெட்ட போலீஸ் கேரக்டரில் ஆர்கே சுரேஷ், கதைக்கு வாக்க அப்பப்போ ஆப்சென்ட் ஆகி அட்டண்டன்ஸ் போடுற கேரக்டர்ஸ், நிறைய லாஜிக்கல் ஓட்டைகள், பெரிய சவால் இல்லாத சுச்சுவேஷன்ஸ்னு இந்த படத்துல இன்னும் சில விஷயங்களை இந்த பக்க காலம்ல நெகட்டிவ் சவுண்ட் சேர்த்துக்கலாம். மொத்தத்துல இந்த டாக்ஸ் ஒரு ஜானர் ஸ்பெசிஃபிக்கான பட் லெஸ் எஃபெக்டிவான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜானர்ல பெரிய எக்ஸ்போஷர் இல்லாதவங்க, நிறைய படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் என்கேஜிங்கான வாட்சாகவே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாதவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஃபீல் ஆன மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபீல் ஆகலை அப்படின்னா அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துடைய தீம் வயலன்ஸுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க.